ஸோ ஐ வெண்ட் டு தட் வில்லேஜ் டுடே ஃபார் கெட்டிங் ஒன் ஹெல்ப் அவங்க ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இங்கே நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிஃபோர் தட் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் நேனி வீடியோ கிளிக் பெல் ஐக்கான் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டன் டு கெட் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் லைக் ஷேர் கமெண்ட் இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல் subscribe பண்றவங்க subscribe பண்ணுங்க அப்பதான் ডেইলি அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் keep supporting us thank you so much bharatiyar university school of distance education student registration portal opened so in this video i explained clearly immediately you can go for registration don't delay if you have any doubt ask in the comment box romba romba mukyam registration portal open airuchu நீங்கள் எல்லோரும் உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மோக் டெஸ்ட் ஆல்சோ அனவுன்ஸு இட் இஸ் ஆன் டுவெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் த டைம் இஸ் டூ பிஎம் டூ ஃபோர் பிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோக் டெஸ்ட் எழுத முட்றாதீங்க திஸ் இஸ் ஜஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் இந்த மார்க்கு கவுண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இங்கே ஃபைனல் இயர்ன்றிருக்கும்

where you are going to sit that that place it have a good internet connection that is very important you can use browser latest version and also you can use the device pc laptop smartphone etc etc the timing is very important so your exam is your examination is on 10 am to 1 pm okay so you have to open the portal by shortly by 9:30 30 a.m ஓகே நைன் ஒன்பதரை மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும் கொஷின் பேப்பர் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆ யூ கேன் டவுன்லோடு யூ ஹாவ் டு டவுன்லோடு தி பேப்பர் அரௌண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ஒன்பதே முக்காலுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிடணும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஒன் ஓ கிளாக் கம்ப்ளீட் ஆகும் பட் யூ ஹாவ் டு அப்லோட் யுவர் ஆன்சர் ஷீட்ஸ் எக்ஸாக்ட் பை ஒன் தேர்ட்டி பிஃபோர் தட் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இஃப் யூ கம்ப்ளீட்டட் இயர்லி யூ கேன் சப்மிட் யுவர் ஆன்சர் ஷீட் ஐ மீன் யூ கேன் அப்லோடு யுவர் ஆன்சர் ஷீட் இயர்லி ஒய்

பண்ணிவிட்டு போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருங்க ஆன்சர் ஷீட் வந்து ஒன் தேர்ட்டிக்கு முன்னால் ரெஜிஸ்டர்சன் போர்ட்டல் ஓப்பன் இது பண் அப்லோட் பண்ணோம் எக்ஸாக்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கு போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் மறுபடியும் இன்னொன்று சொல்கிறேன் ஏ ஃபோர் ஷீட் ஒன் சைடு ஏ ஃபோரில் எழுதணும் ஒரு சைடு ஏ ஃபோர் ஷீட்டு பாண்ட் ஷீட்டில் எழுதணும் தேர்ட்டி டூ பேஜ் மட்டும்தான் எழுதணும் முப்பத்து ரெண்டு பக்கம் தான் நீங்கள் எழுதணும் அதற்கு மேலே எழுதிடாதீங்க அது கீழே எழுதலாம் பட் அதற்கு மேலே நீங்கள் எழுதக்கூடாது எழுதின பிறகு அதையெல்லாம் ஃபோட்டோவை எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணும்போது பிடிஎஃபில் உங்கள் பேர் போட்டுங்க ஃபைல் நேமு பிடிஎஃபில் இப்போ உங்கள் ஃபைல் பிடிஎஃப் பேர் தெருவிங்களே அந்த பிடிஎஃபுக்கு ஃபைல் நேமு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன சப்ஜெக்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அது போட்டுக்குங்க ஓகேவா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட் நான் பின்னால் தரேன் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகும் பின்னால் இருக்கும் இது ஓப்பன் ஆச்சுன்னா பாருங்கள் என்ன இருக்குன்னா லாகின் யூ யுவர் அக்கவுண்ட் அப்படின் இருக்கு இல்லையா அதில் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு ரவம்பர் மீ லாகின் சைன் அப் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டில் இப்போ தான் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் லாகின் போகக்கூடாது டோன்ட் கோ ஃபார் லாகின் ஃபஸ்ட்டு டைம் யூ கேன் கோ ஃபார் சைன் அப் ஃபஸ்ட்டு டைம் இப்போ சை இஃப் யூ கிளிக் ஆன் த சைன் அப் தென் வாட் ஹேப்பன்

சைன் அப் ஓப்பன் பண்ணால் இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்லையே அது வந்துடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா என்னாகும் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட் நம்பர் டைப் அடிங்க ஓகே இஃப் யூ டைப் யூ ரெஜிஸ்டர் நம்பர் இன் த கிவன் பாக்ஸ் ரைட் சைடில் வெரிஃபை இருக்குது அதையே கிளிக் பண்ணுங்கள் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓ கிளியராக யூ அப்சர்வ் இட் தென் யூ ஃபார்வேர்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் எஸ் டிஇ அண்டர் பாரதியார் யூனிவர்சிட்டி ஓகேவா அது வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சு ஸ்டெப்பு ஃபோர் இப்போ சொல்கிறேன் ஐம் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் த ஸ்டெப் ஃபோர் ஃபர்ஸ்ட் யூ கேன் டைப் த யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் கிவன் பை தி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வெரிஃபைன் இருக்க ரைட் சைடு வெரிஃபை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சி பிலோ தட் நேம் காலேஜ் அண்ட் ப்ரோக்ராம் வரும் யுவர் நேம் அண்ட் யுவர் காலேஜ் நேம் ஆர் வேர் யூ ரெஜிஸ்டர் யுவர் எக்ஸாமினேஷன் ஐ மீன் எங்கே அட்மிஷன் ஆனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் வரும் இல்லை அப்படி என்ன ப்ரோக்ராம்ங்கிறது வரும் என்ன கோர்ஸுங்கிறது வரும் ஓகேவா அடுத்த ஸ்டெப் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் வரும் அதற்கு பிறகு வந்து இதெல்லாம் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இமெயில் யூ டைப் த இமெயில் அண்ட் டைப் த பாஸ்வேர்டு அண்ட் எகைன் டைப் தி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓகேவா நீங்கள் முதல்ல ரெஜிஸ்டர் நம்பர் அடித்து வெரிஃபை பண்ணும்போது உங்கள் நேம் வந்துடும் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி போடுங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போடுங்க அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அடிங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ன்ட்ருக்கும் ரெஜிஸ்டர்ன்ட்ருக்கு இல்லையா அதே நீங்கள் உடனே கிளிக் பண்ணுங்கள் லாக்இன் போங்க இல்லை இல்லை ரெஜிஸ்டர் போடுற ரெஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் நீ நாட் கெட் கன்ஃபியூஸ் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க சிக்ஸ்த்து ஸ்டெப் ஆஃப்டர் த சக்சஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சைன் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் யூனிவர்சிட்டி நான் பின்னால் கொடுத்துருக்கேன் அது மாதிரி தான் கொடுக்கணும் மாற்றி கொடுத்துட்றாதீங்க அது போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும் அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும் அப்புறம் தான் நீங்கள் லாகின் கொடுக்கணும் இங்கே டோன்ட் கோ ஃபார் சைன் அப் செகண்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா ஸோ தட்ஸ் வை யுவர் கோயிங் டு ஃபார் லாகின் ஒரே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் மட்டும்தான் நீங்கள் சைன் அப் கொடுக்கணும் டோன்ட் கோ ஃபார் எகைன் சைன் அப் செகண்ட் டைம் போகும்பொழுது யூ கேன் கோ ஃபார் லாகின் யுவர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இஃப் யூ கோ ஃபார் லாகின் நீங்கள் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் செவன் இட் இல் ஓப்பன் அங்கே என்ன கேட்டிருக்குன்னா ஸோ த லிஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் டு பி டிஸ்பிளேட் வித் சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் ஸ்டார்ட் டைம் என் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்டார்ட் ஆப்ஷன் எஸ் ஒன் இன் தி பிலோ ஸ்க்ரீன் ஓகே கிளிக் தி ஸ்டார்ட் பட்டன் இன் ஆக்ஷன் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த லாகின் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேமு எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டைம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த எந்த பேப்பர் எழுதிங்களோ அந்த பேப்பரை கிளிக் பண்ணிட்டு தென் கோ ஃபார் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் த ஸ்டார்ட் பட்டன் ரைட் சைடு ப்ளூ கலருக்கு பாருங்கள் இந்த ரைட் சைடு ப்ளூ கலர் பட்டன் திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன் யூ ஹவ் டு கிளிக் கிளிக் பண்ணியாச்சா இந்த ஸ்டெப் எயிட் பாருங்கள் ஸோ கொஷின் பேப்பர் டு பி டவுன்லோட் டவுன்லோடடட் பை கிளிக்கிங் டவுன்லோட் கொஷின் பட்டன் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் டவுன்லோட் த கொஷின் பேப்பர் ஸோ சி இன் திஸ் பாக்ஸ் தர் ஆர் டூ காலம்ஸ் அதர் ஒன் இன் பிலோ ஒன் ஈஸ் டவுன்லோட் கொஷின் பேப்பர் இந்த லெஃப்ட் சைட் அண்ட் த ரைட் சைடு இட் இஸ் அப்லோட் ஆன்சர் ஷீட் டோன்ட் கோ அதுக்கு மேலே ஸ்டார்ட் டைம் எண்டு டைம் இருக்கும் பாருங்கள் ஷார்ட் டைம் எண்டு டைம் இருக்கும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுனா அந்த ப்ளூ பட்டன் யூ ஹாவ் டு கிளிக் ஆன் தி ப்ளூ பட்டன் ஸோ வாட் ஹேப்பன் வீ கேன் டவுன்லோட் த கொஷின் பேப்பர் ஸோ ஃபார் தட் பர்பஸ் த கிவன் இன் திஸ் பாக்ஸ் ஸோ இஃப் யூ கிளிக் த ப்ளூ பட்டன்

క్వశ్చన్ పేపర్ డౌన్లోడ్ ఆయర్చి దెన్ స్టోర్ ఇన్ టు దర్ మొబైల్ మొబైల డోంట్ కీప్ ఎనీ ఎక్స్ట్రా లోడ్ మూవీస్ సాంగ్స్ ఫోటోస్ ఎలా యూ డెలిట్ ఇట్ అదర్ ఇట్ ఇట్ోంట్ వర్క్ బికాస్ వన్స్ ది లోడ్ ఇస్ మోర్ ఇట్ వోట్ ఇట్ వోంట్ వర్క్ అదక మీకు పోర్టల్ క్లోజ్ పన్నీట్ యూ కెన్ స్టార్ట్ రైటింగ్ ఇన్ A4 షీట్ వన్ సైడ్ ఒక సైడ్ A4 షీట్ సీట్ డోంట్ రైట్ ఎనీ రిజిస్టర్ నంబర్ ఎనీ సిగ్నేచర్ ఇన్ ది ஆன்சர் சீட் ஓகேவா தேர்ட்டி டூ பேஜு தான் மேக்சிமம் மினிமம் யூ கேன் ரைட் எவ்வளோ வேணாம்னு எழுதுகிறான் முப்பத்திரெண்டு பக்கம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் நீங்கள் எவ்வளோவான எழுதுலாம் ஸ்டெப் லெவன் பாருங்கள் திஸ் இஸ் த்ரண்ட் பேஜ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இன்றைக்கே இப்பவே நீங்கள் டைப் அடித்து எடுத்து வச்சுக்கங்க இதில் என்ன பண்ணு பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கணும் பாரத் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் போட்டுவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் போட்டுங்க ரெஜிஸ்ட் நம்பர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதை டைப் பண்ணிடுங்க டிகிரி வாட் ஆர் த டிகிரி நேம் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறீங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் எம்பிஏ பிஎட் டிப்ளமோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க தென் சப்ஜெக்ட் எக்ஸாம் சப்ஜெக்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சி அகைன் ஐம் டெல்லிங் நேம் ஆஃப் தி கோர்ஸ் வந்து மேபி நீங்கள் பிஏ இருக்கலாம் பிஎஸ்சி இருக்கலாம் அது மட்டும் டைப் பண்ணால் போதும் இல்லை எம்ஏ இருக்கலாம் எம்எஸ்சி இருக்கலாம் எம்காம் எம் காம் இருக்கலாம் அது எம்பிஏ இருக்கலாம் அது மட்டும் படி டைப் படித்த போது நீ நாட் கோ ஃபார் ஆல் டிகிரி கோர்ஸ் ஓகே தென் சப்ஜெக்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் யூ யு கேன் ரைட் த சப்ஜெக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டைப் பண்ணிக்கிங்க இல்லை கையில் எழுதிக்கிங்க சப்ஜெக்ட் கோட் யூ கேன் ரி ரைட் இன் தி ஹேண்ட் அடுத்தது கொஸ்டின் பேப்பர் கோட் இட் இஸ் வெரி இம்பார்டன் அது யூ கேன் ரைட் அண்ட் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் விச் டேட் யூ ஆர் கோயிங் ரைட் எக்ஸாமினேஷன் நம்பர் ஆஃப் த பேஜ் ரிட்டன் நீங்கள் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ பேஜ் யூ கேன் ரைட் அதர்வைஸ் பிலோ தேர்ட்டி டூ ஆல்சோ யூ கேன் ரைட் தட் பேஜ் ஹவு மினி பேஜ் யூ ரிட்டன் தட் பேஜ் யூ கேன் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் யூ கேன் ரைட் யுவர் நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கண்டிடேட் டூ தி சிக்னேச்சர் இங்கே தான் நீங்கள் சிக்னேச்சர் உங்கள் பேர் எழுதணும் நீ நாட் கோ ஃபார் ரைட்டிங் யுவர் நேம் அண்ட் சிக்னேச்சர் தி ஆன்சர் ஷீட் திஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஷீட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வைல் அப்லோடு தி ஆன்சர் ஷீட் இது தான் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபஸ்ட் பேஜ் திஸ் இஸ் த ஃபஸ்ட் பேஜ் இது நம்பர் டோன்ட் நீ டோன்ட் கோ ஃபார் பேஜ் நம்பர் இந்த நே ஆன்சர் ஷீட்டு தான் எழுதணும் இந்த ஸ்டெப் நம்பர் டுவெல் அதுக்கப்புறம் எல் ஆன்சர் கம்ப்ளீட் ஆன்சர் ஷீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் கேப்ச்சர் தி பிக்சர் உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுத்து ஜேபிஎக் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் தி ஸ்கேனரிஸ் அவைலபிள் அதை யூஸ் பண்ணுங்கள் நோட் பிளாக்குங்கிறது ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ண இட் இல் பி வெரி ஈஸி பிடிஎஃப் சின்ன ஃபார் சைஸில் கன்சைஸ் ஃபார்மேட்டில் கொடுக்கும் ஓகேவா பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது யுவர் நேம் இவர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு பேப்பர் கோட் அண்டு சப்ஜெக்ட் கோடு டேட் கொடுத்து அனுப்பிச்சுருங்க ஸ்டெப் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டு உங்கள் பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிங்க இல்லையா அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணும் பொழுது எல்லா பேஜும் அதில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நீங்கள் எங்கே போடணும் ரைட் சைடு நீங்கள் எழுதுடீங்களா ஏ ஃபோர் சீட்டில் ரைட் சைடு டாப் கார்னரில் பேஜ் நம்பர் போட்டுக்குங்க

அப்லோட் ஆயிடுது க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணி அப்லோட் ஆகிடுச்சுன்னா வில் கெட் ஆன்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஓகே அதற்கு கீழே பாருங்க ஒன்று டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த டெலிட் ஆப்ஷன் வாட் வாட் பர்பஸ் தேர் கிவன் இன் த சென்ஸ் இஃப் யூ ராங்லி அப்லோடட் ஆன்சர் ஷீட் தென் யூ கேன் அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி எகைன் யூ கேன் கோ ஃபர் ரீசப்மிட் ரீ ஆன்சர் ஷீட் மறுபடியும் சப்மிட் பண்ணும் டோன்ட் கிவ் ஹர் யுவர் பாஸ்வேர்ட் டு எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னா இப்போ நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா இஃப் யூ சப்மிட்டட் ஹியர்

நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இருந்து மட்டும்தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும் அதுலேயே அப்லோட் பண்ணி இட் வில் பி வெரி ஈஸி ஓகே அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டெப் நம்பர் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சீட்லாம் போட்டிங்க எல்லாம் செக் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு ஓகே அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணி யூ கம் அவுட் சைட் சி வென் எவர் தி எக்ஸாம் இஸ் கோயிங் டு ரைட் எப் எந்தெந்த த டேட்டில் வாட் ஆர் வாட்டர் தேட் இவர் கோயிங் ரைட் தி எக்ஸாம் தென் யூ கேன் ஓப்பன் த போர்ட்டல் பை நைன் தேர்ட்டி எவ்ரி டே அதுதான் இம்பார்ட்டன்ட் தி பேஜ் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு ஹவு மெனி பேஜஸ் வேர் கோயிங் ரைட் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தென் யூ கேன் செக் வெதர் த ஆல் பேஜஸ் ஆர் அப்லோடட் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது எல்லா பேஜும் அப்லோட் ஆகிருச்சாங்கிறது செக் பண்ணுறீங்க தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்ட்ரகுள் லாட் இன் எஸ் டிஇ ஏன்னா ஃபைன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க அந்த ஸ்ட்ரகுல்டு லாட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஐ ஐஎம் டெல்லிங் எகைன் அண்ட் எகைன் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஏன்சர் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் கீப் இட் வித் யூ வித் தி ஃப்ரெண்ட் ஷீட் ஃப்ரெண்ட் ஷீட்டோட நீங்கள் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டை கீப் இட் வித் யூ இன் ஒன் கவர் ஓகே சி இஃப் யூனிவர்சிட்டி ஆஸ் யூ ஹவ் டு சென்ட் அகைன் அவ்வளோதான் அது வரைக்கும் கீப் இட் பட் இங்கே வந்து யூ கேன் சென்ட் ஒன்லி அப்லோட் தி ஆன்சர் ஷீட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிருங்க வித் த ஃப்ரெண்ட் ஷீட் ஃப்ரெண்ட் ஷீட்டுக்கு நீ நாட் கோ ஃபார் பேஜ் நம்பர் அங்கே பேஜ் நம்பர் தேவை இல்லை கெட் இட்